இதில் பாருங்கள் எக்ஸ்பேண்டு 3x plus 4y whole square 3x plus 4y whole square இப்போ இதே மாதிரி ஃபார்முலா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி, இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் இந்த கொஸ்டின்லேயும் கம்பேர் பண்ணுறோம். ஏ ப்ளஸில் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3x-னு இருக்குது. அப்போ பி ப்ளஸில் என்ன இருக்குது, 4y-னு இருக்குது. அப்போது இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏ ப்ளஸில் 3x-ம் பி ப்ளஸில் 4y அப்படிங்கிறத போடுவோம். 3x plus 4y whole square equal to a square, அப்போ 3x square b square 4y square plus 2 into a 3x b 4y அப்படின்னு வரும். அப்போது இந்த 3x plus 4y whole square equal to இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 9x square, இதை ஸ்கொயர் பண்ணால் 16y square. அப்போது 2 into 3 6, 6 into 4 24 வரும். அப்போது 24xy, இதுதான் நமக்கு எக்ஸ்பென்ஷன். இந்த செகண்ட் டிவிஷன் 2a மைனஸ் 3b ஹோல் ஸ்கொயர். இப்போ இதே மாதிரி வரக்கூடிய ஒரு ஃபார்முலா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ ஃபார்முலாவுடைய லெஃப்ட் சைடையும் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணோம். ஏ ப்ளஸில் 2a-னு இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு 2a, ஏ ஈக்குவல் டு 2a. பி ப்ளஸில் 3b-னு இருக்குது, பி ஈக்குவல் டு 3b. இப்போது இது ரெண்டையும் எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏ ப்ளஸில் 2a, அப்போது 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக பி ப்ளஸில் 3b, 3b ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு ஏ ப்ளஸில் 2a, பி ப்ளஸில் 3b அப்படிங்கிற அப்ளை பண்ணலாம். 2a ஸ்கொயரும் போடும்போது 4a ஸ்கொயர் ப்ளஸ் 9b ஸ்கொயர்னு வரும். 2 இன்ட்டு 2 4, 4 3 சார் 12, அப்போ மைனஸ் 12 ஏபி அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது. இந்த தேர்ட் டிவிஷன் 5x ப்ளஸ் 4y, 5x மைனஸ் 4y. இப்போ இதே பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவுடைய லெஃப்ட் சைடையும் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணுறோம். ஏ ப்ளஸில் 5x-னு இருக்குது, அப்போ ஏ ஈக்குவல் டு 5x. அடுத்தது பி ப்ளஸில் என்ன இருக்குது, 4y, அப்போது 4y. இந்த ஏவோடைய வேல்யூ பி உடைய வேல்யூ ரெண்டு எடுத்து இந்த ஃபார்முலாவுடைய ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணுறோம். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போது 5x ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். 5x ஸ்கொயரும் போடும்போது 25x ஸ்கொயர். அப்போ 4y ஸ்கொயரும் போட்டோம்னா 16y ஸ்கொயர். இதை நமக்கு ரிசல்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் டிவிஷன் எக்ஸ் எம் ப்ளஸ் 5 இன்ட்டு எம் மைனஸ் 8, எம் ப்ளஸ் 5 இன்ட்டு எம் மைனஸ் 8. இது என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இந்த பேட்டர்ன் இருக்குது. இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி, இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் நம்ம கொஸ்டின் இருக்கக்கூடிய கொஸ்டினையும் கம்பேர் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸில் எம்னு இருக்குது, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எம். ஏ ப்ளஸில் 5, அப்போ ஏ ஈக்குவல் டு 5. பி ப்ளஸில் மைனஸ் 8, அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் 8. இப்போ இந்த வேல்யூவில் எடுத்து இந்த ஃபார்முலா ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணுறோம். அப்போது எக்ஸுக்கு பதிலாக எம்னு போட்டோம்னா எம் ஸ்கொயர் வரும். ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ மைனஸ் 8. அடுத்தது இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ப்ளஸில் எம் ப்ளஸ் ஏபி, ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ மைனஸ் 8. இப்போ இதில் பாருங்கள், இந்த எம் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 5 மைனஸ் 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ 5 மைனஸ் 8னு எழுதுவோம். 5 மைனஸ் 8 எம், அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 5 ஐஸ் 14 கிடைக்கும். அப்போது எம் ஸ்கொயர், அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3, அப்போது மைனஸ் 3 எம் மைனஸ் 40, இது நமக்கு ஆன்சர். எக்ஸாம்பிள் 3.7 எக்ஸ்பேண்ட் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca.
இந்த ஃபார்முலாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஏ பிளஸில் ஏ இருக்குது, அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ. பி பிளஸில் இங்கே இருக்குன்னா மைனஸ் பின்னு இருக்குது, அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் பி. சி பிளஸில் இங்கே இருக்குன்னா சி தான் இருக்குது, அப்போ சி ஈக்குவல் டு சி. அப்போ பி மட்டும் தான் இங்கே சேஞ்ச் ஆகுது. இதை ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஏ பிளஸில் ஏ தான், ஆனால் பி மட்டும் மாறுது மைனஸ் பி ஸ்கொயர். சி பிளஸில் அதே தான் வருது ப்ளஸ்ஸு டூ. ஏ பிளஸில் ஏ தான் வரும், பி பிளஸில் மட்டும் மைனஸ் பி ப்ளஸ்ஸு டூ. பி பிளஸில் மைனஸ் பி, அடுத்தது சி, அடுத்தது ப்ளஸ்ஸு டூ. சி அதே தான், ஏவும் அதே தான். அப்போது மைனஸ் பியை வந்து ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் பி அப்படின்னு ஆயிரும். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சி ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு, அப்போது டூ ஏபி. அப்போது மைனஸ்ஸு இங்கே இருக்கா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு மைனஸ் டூ பிசி ப்ளஸ்ஸு டூ சிஏ. இதுதான் நமக்கு ரெக்கையோட ரிசல்ட்டு. எக்ஸாம்பிள் 3.18, எக்ஸ்பேண்ட் 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z. இப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலா எழுதுகிறோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இப்போது ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் குஸ்டினையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஏ பிளஸில் இங்கே 2x இருக்கா, அப்போ ஏ ஈக்குவல் டு 2x. பி ப்ளஸில் 3y, அப்போ பி ஈக்குவல் டு 3y. சி ப்ளஸில் 4z, அப்போ சி ப்ளஸில் 4z. இப்போ ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஏபிசி வேல்யூலாம் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஏ ஸ்கொயர் அப்போது 2x ஸ்கொயர், அடுத்தது பி ஸ்கொயர் 3y ஸ்கொயர், அடுத்தது சி ஸ்கொயர் 4z ஸ்கொயர் ப்ளஸ் 2a. ஏங்கிறது 2x, பிங்கிறது 3y, அடுத்தது ப்ளஸ்ஸு 2, பிங்கிறது 3y, அடுத்தது சி, சிங்கிறது 4z, அப்போது 4z ப்ளஸ்ஸு 2ca, அப்போது 2, சிங்கிறது 4z, ஏங்கிறது 2x. அப்போ 2x ஸ்கொயர் பண்ணோம்னா 4x ஸ்கொயரும் கிடைக்கும். 3y ஸ்கொயர் பண்ணோம்னா 9y ஸ்கொயர்னு வரும். 4z ஸ்கொயர் பண்ணோம்னா 16z ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதை உள்ளே மல்டி பண்ணோம்னா 2 × 2 = 4, 4 × 3 = 12, அப்போது 12xy கிடைக்கும். அடுத்தது 2 × 3 = 6, 6 × 4 = 24, அப்போது 24yz. இதில் பாருங்கள், 2 × 4 = 8, 8 × 2 = 16, அப்போது 16zx. இதுதான் நமக்கு எக்ஸ்பென்ஷன் ரெக்கோட ரிசல்ட். எக்ஸாம்பிள் 3.19, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஹூஸ் சைடு லென்த்து ஈஸ் 3m ப்ளஸ் 2n மைனஸ் 4l. அப்போது இந்த இடத்துல ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. சைடு என்ன தந்திருக்காங்க, சைடு வந்து இந்த 3m ப்ளஸ் த 2n மைனஸ் 4l. அப்போ ஏரியா தான் கேட்டிருக்கான். ஏரியானா சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு எழுதுவோம். சைடு இன்ட்டு சைடுங்கும்போது இதே ரெண்டு தடவை போட்டு மல்டி பண்ணுவோம். அப்போது ஏரியா ஈக்குவல் டு த 3m ப்ளஸ் 2n மைனஸ் 4l இன்ட்டு 3m ப்ளஸ் 2n மைனஸ் 4l. இதை மல்டி பண்ணோம்னா ஏரியா ஈக்குவல் டு த 3m ப்ளஸ் த 2n மைனஸ் 4l த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறீங்க. அப்போது இதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் இந்த குவெஸ்டினையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏக்கு ஈக்குவல் டு 3m, அப்போது ஏ ஈக்குவல் டு 3m. இப்போ பி ப்ளஸில் 2n, அப்போ பி ஈக்குவல் டு 2n. சி ப்ளஸில் மைனஸ் 4l. இப்போது இந்த ஃபார்முலாவில் என்ன செய்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் ஏ ப்ளஸில் ஏ வேல்யூ, பி ப்ளஸில் பி வேல்யூ, சி ப்ளஸில் சி வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் அப்போது 3m ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் அப்போது 2n ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 4l ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab 2 × a 3m பி 2n, அடுத்தது ப்ளஸ்ஸு 2bc 2 × bயோட வேல்யூ த 2n, சியோட வேல்யூ மைனஸ்ஸு 4l ப்ளஸ்ஸு 2ca 2 சியோடைய வேல்யூ
நெக்ஸ்ட்டு 2CA, சிங்கிறது மைனஸ் 4L, ஏங்கிறது 3M. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 3M ஸ்கொயர் அப்படிங்கும்போது 9M ஸ்கொயர்னு வரும், 9M ஸ்கொயர். அப்போ 2N ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா 4N ஸ்கொயர்னு கிடைக்குது. மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அப்போ 16L ஸ்கொயர். இப்போ இதை மல்டி பண்ணால் 2 × 3 6, 6 × 2 12 வரும். அப்போது ப்ளஸ் 12MN அப்படின்னு கிடைக்கும். அதேமாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 2 × 2 4, 4 × 4 16, அப்போது 16NL. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 2 × 4 8, 8 × 3 = 24, 24LM. இதுதான் நமக்கு ரெக்கையோட ரிசல்ட். எக்ஸாம்பிள் 3.20, எக்ஸ்பேண்ட் எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 4. அப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம எழுதுகிறோம். இதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. அப்போது இதனுடைய லெஃப்ட் ஃபார்முலாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் இதில் பார்க்கும்போது ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிறது 5ங்க. அப்போது ஏ ஈக்குவல் டு 5, பி ப்ளஸில் 6 இருக்குது, அப்போ பி ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு சி ப்ளஸில் இங்கே என்னக்குன்னா 4 இருக்குது, அப்போ சி ஈக்குவல் டு 4. இந்த வேல்யூலாம் எடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்போது எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஏ ப்ளஸில் 5, பி ப்ளஸில் 6, சி ப்ளஸில் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏவுடைய வேல்யூ 5, பியுடைய வேல்யூ 6, பிசி பியுடைய வேல்யூ 6, சியுடைய வேல்யூ 4 ப்ளஸ் சிஏ, அப்போது சியுடைய வேல்யூ 4, ஏவுடைய வேல்யூ 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. அதான் ஃபார்முலா இருக்குது. ஏவுடைய வேல்யூ 5, பியுடைய வேல்யூ 6, சியுடைய வேல்யூ 4. அப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடும்போது எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு, இதை நம்ம மல்டி பண்ணோம்னா 5 6 13 ஆயிரும், 6 4 24, 4 5 20 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு, 5 6 30 இன்ட்டு 4 120 கிடைக்கும். அப்போது எக்ஸ் க்யூபு ப்ளஸ்ஸு 15 எக்ஸ் ஸ்கொயர், இது 74. அப்போது 74X ப்ளஸ் 120, இது நமக்கு எக்ஸ்பென்ஷன். ஸோ இந்த செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3X-1 இன்ட்டு 3X+2 இன்ட்டு 3X-4. இது என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு ப்ளஸ் ஏ எக்ஸு ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி, இந்த பேட்டர்னில் இருக்குது. இதற்கு ஆன்சர் என்ன வரும் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபிசி. இதை நமக்கு ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், எக்ஸுக்கு பதில் எங்கன்னாக்கு 3X-னுக்கு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3X, ஏ ப்ளஸில் -1, இப்போ ஏ ஈக்குவல் டு -1, பி ப்ளஸில் 2, அப்போ பி ஈக்குவல் டு 2, சி ப்ளஸில் -4. இந்த வேல்யூவில் எடுத்து இந்த ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் க்யூபு அப்போது 3X³ ப்ளஸ் ஏ -1, பி 2, சி -4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்போது 3X². நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏபி, ஏவுடைய வேல்யூ -1, பியுடைய வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிசி பிங்கிறது 2, சிங்கிறது -4. அடுத்தது ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு சிஏ, சிங்கிறது -4, ஏங்கிறது இந்த -1 இன்ட்டு எக்ஸு, இந்த எக்ஸோடைய வேல்யூ 3X, அப்போது 3X ப்ளஸ் ஏபிசி, அப்போது ஏவுடைய வேல்யூ -1, பியுடைய வேல்யூ 2, சியுடைய வேல்யூ -4. இப்போ இதில் பார்க்கும்போது 3³ அப்படின்னு பார்த்தா 27, அப்போது 27X³. இதில் பாருங்கள், -5 + 2 வரும், -5 + 2, அப்போது இங்கே -5 + 2, அப்போது 9X² 9X² ப்ளஸ்ஸு, இதில் மல்டி பண்ணால் -2,
இது என்ன வரும்னா மைனஸு எயிட்டு, இதில் ப்ளஸ்ஸு ஃபோர்னு வரும், ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ எக்ஸ். அடுத்தது இங்கே மைனஸ்னு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஒன் இன்ட்டு டூ டூ, டூ ஃபோர் சார் எயிட்டு, எயிட்டின் வேல்யூ கிடைக்குது. அப்போது டுவெண்ட்டி செவன் எக்ஸ் கியூபு, இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் த்ரீன்னு வரும். அப்போது மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் த்ரீ இன்ட்டு நைன் எக்ஸ் ஸ்கொயர், இதில் பார்த்திங்கன்னா மைனஸ் டென்னு, மைனஸ் டென்னு ப்ளஸ் ஃபோர், மைனஸ் டென் ப்ளஸ் ஃபோர் போட்டோம்னா மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கும். மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸு ப்ளஸ்ஸு எயிட்டு. இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா டுவெண்ட்டி செவன் எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு நைனு, மைனஸு டுவெண்ட்டி செவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு எயிட்டீன், மைனஸ் எயிட்டீன் எக்ஸு ப்ளஸ்ஸு எயிட். இதை நமக்கு ரெக்கையோட ரிசல்ட். எக்ஸாம்பிள் 3.21, எக்ஸ்பேண்ட் 5a மைனஸ் 3b ஹோல் க்யூப். இப்போது இதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலா, மைனஸ் ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் எக்ஸ் க்யூப், அப்போது மைனஸு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ்ஸு த்ரீ எக்ஸு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப். இது நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் இந்த கொஸ்டினையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ எக்ஸு ப்ளேஸில் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா 5a-னு இருக்குது. அப்போ ஒய் ப்ளேஸில் இங்கே என்ன இருக்குன்னா 3b-னு இருக்குது. இந்த ரெண்டு வேலையும் எடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல 5a ஹோல் க்யூப் எக்ஸ் க்யூப் போட்டாச்சு, மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், அப்போது 5a ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ 3b. அடுத்தது 3, எக்ஸோட வேல்யூ 5a, 5a ஒய்யோடைய வேல்யூ 3b, அப்போது 3b ஸ்கொயர், அப்போ மைனஸ் ஒய் க்யூப், ஒய்ங்கிறது 3b, அப்போது 3b க்யூப் அப்படின்னு நமக்கு வேல்யூ வந்து கிடைக்குது. இப்போது 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 125, அப்போ 125 ஏ க்யூப், அப்போ மைனஸ் 3, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 3b. அடுத்தது ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 5a, 3a ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 3a ஸ்கொயர் பண்ணால் 27, பிஏ 3 வந்து க்யூப் பண்ணால் 27, பிஏ க்யூப் பண்ணால் பி க்யூப் அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போ 125 ஏ க்யூபு, இப்போ இதை மல்டி பண்ணுவோம், மல்டி பண்ணோம்னா 3 இன்ட்டு 25 75 வரும், 75 இன்ட்டு 3 225, அப்போது 225, அப்போது ஏ ஸ்கொயர் பி. இதில் பார்த்தோம்னா 3 இன்ட்டு 5 15, 15 இன்ட்டு 9 135 வரும், அப்போது 135 ஏ பி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் மைனஸ் 27 பி க்யூ. இது நமக்கு ரெக்கையோட ரிசல்ட். இப்போ எக்ஸாம்பிள் இந்த 3.22, ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க கொஸ்டின். இதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம். இதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸு சிஏ அப்படின்னு வரும். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்முலாவில் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் மைனஸு 3abc அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டையும் கொஸ்டின் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போது ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸில் இருக்குது 2x, அடுத்தது பி ப்ளஸில் 3y இருக்குது, பி ஈக்குவல் டு 3y, சி ப்ளஸில் 4z, அப்போது சி ஈஸ் த 4z. இந்த வேல்யூ எடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது அதில் அப்ளை பண்ணால் ஏ க்யூபு ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் மைனஸு 3abc இதில் தான் அப்ளை பண்ணணும். அப்போது ஏ க்யூப் அப்படின்னு போட்டோம்னா 2x க்யூப், பி க்யூபும் போட்டால் 3y க்யூப், சி க்யூபும் போட்டோம்னா 4z க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏ உடைய வேல்யூ 2x, பி உடைய வேல்யூ 3y, சி உடைய வேல்யூ 4z. இப்போது 2x க்யூப் அப்படின்னு போட்டோம்னா 8x க்யூப், 3y க்யூபும் போடும்போது 27y க்யூப், 4z க்யூப் அப்படின்னு போட்டோம்னா 64z க்யூப்னு வரும். அடுத்தது மைனஸ் 3 2 6, 6 இன்ட்டு 3 18 வரும், 18 இன்ட்டு 4 போட்டோம்னா 72 வரும், 72, அப்போ எக்ஸு ஒய்ஜெட், அப்போ எக்ஸு ஒய்இஜெட். அப்போ ஆன்சர் வந்து இதுதான் நமக்கு ரெக்கார்டு ரிசல்ட்.
The example 3.23. Evaluate 10 cube minus 15 cube plus 5 cube. இது என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏ க்யூப்பு ப்ளஸ் பி க்யூப்பு ப்ளஸ் சி க்யூப். இதுக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ABC அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் ஒரு கொஸ்டினையும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா ஏ ப்ளஸில் 10 இருக்கும், அப்போது பி ப்ளஸில் மைனஸ் 15, சி ப்ளஸில் 5. இந்த மூணையும் எடுத்து இந்த 3ABCல அப்ளை பண்ணுறோம். 3ABC அப்போது 3 × A+10, B+-15, C+5. அப்போது 3ABC = இது 30 × −75 வரும். இதை மல்டி பண்ணோம்னா 3ABC = −2250. அப்போ ஆன்சர் வந்து −2250.